இது வந்து காஸ்மிக் எனர்ஜி இன்ஸ்டிடியூட்டில் பண்ணது. அங்கே பயிற்சி மற்றும் குணப்படுத்துதல் பண்ணுறாங்க ட்ரெயினிங் ஆளு. வயலட்டா பாலசுப்ரமணியன், தொழில் வந்து எனர்ஜி ஆடிட்டர், இந்த செப்பரேஷன் இன்ஜினியர்ஸ் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்தால் நான் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் 20 ஆண்டு காலமாக தொழிற்சாலையில் பொறியாளராக பணியாற்றியுள்ளேன். கடந்த 35 ஆண்டுகளாக நான் ஒரு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சை ஆலோசனை பண்ணுகின்றேன். குணப்படுத்துதல், உலகம் முழுவதும் குணப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்தியா, மலேசியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூரில் 100,000 பேருக்கு என்னால் குணமடைந்துள்ளனர். அறிவியல், இது வந்து ஒரு அறிவியல் சிகிச்சை. பல இடங்களில் பொதுவான விரிவுரைகளை வழங்கியிருக்கின்றேன். உலகம் முழுவதும் பல நபர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றேன். காஸ்மிக் எனர்ஜி மேக்கப், காஸ்மிக் மேக்கப் அறிமுகம் 1, 2. காஸ்மிக் மேக்கப்பின் அற்புதங்கள் 2. அதில் ஒப்பனை பற்றிய அறிவியல் விளக்கம் இருக்குது. 3. காஸ்மிக் மேக்கப்பிற்கான ட்யூனிங், அப்புறம் தியானத்தின் பலன்கள். 4. ஆற்றல் மையம். 5. சக்கரங்கள் வெற்றிக்கான திறவுகோள். மனதை வெல்வது எப்படி? வாழ்க்கையில் வெற்றி பெற நுழைவாயில் என்ன? மக்கள் ஏன் மாறவில்லை? இவ்வளோ பயிற்சியாளர்களை பண்ணிக்கணும், ஏன் மாறலை? முறைகள் எளிமையானதாக தோன்றினாலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் பயிற்சி செய்வது கடினம். அவற்றில் பெரும்பாலானவை சிக்கலானவை மற்றும் பயிற்சிக்கு தனி இடம் தேவை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வெளிப்புற சக்தி வேணும், அதாவது காஸ்மிக் எனர்ஜி. ஒவ்வொருவரும் தனக்குள்ளே பெற்றிருக்கும் மிகப்பெரிய கொடையான அந்த அண்டர் ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளுமாறு நான் பரிந்துரைத்துள்ளேன். இதுதான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இது உடலின் ஒவ்வொரு செல்லிலும் சென்று ரசாயன மாற்றங்களை செய்து தனி மனிதனை எழுப்புகிறது. எனது சூத்திரம், எனர்ஜி பிளஸ் தாட் ஈக்குவல் டு சக்சஸ். தமிழில் ஆற்றல் பிளஸ் சிந்தனை ஈக்குவல் டு வெற்றி. இந்த முறையின் நன்மைகள், நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். அதாவது பேசும்போதும், டிவி பார்க்கும்போதும், பயணத்தின் போதும் கூட செய்யலாம். சடங்குகள் மற்றும் வழிமுறைகள் எதுவும் கிடையாது. இது ஒரு அறிவியல் அமைப்பு. இந்த பரிசு அனைவரும் கையிலும் உள்ளது. எல்லா பிரச்சனைகளுக்கும் கையை மட்டுமே வைத்திருங்கள். அது என்னையும் இன்னும் பலரையும் மாற்றிவிட்டது. எனவே இந்த அனுபவத்தின் பலனை உலக மக்கள் அனைவருக்கும் வழங்குகிறேன். என்னை மாற்றிய இந்த காஸ்மிக் சக்தி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டியா அவா. இதை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம்? கீழே உள்ள 3 படிகளையும் ஃபாலோ பண்ணும். 1 வந்து உணவு, அதாவது மென்று மெதுவாக சாப்பிட வேண்டும். உடல் செயல்பாடுகள் இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாட்டின் மூலம் இரத்தத்தின் pH 7.35 பராமரிக்க வேண்டும். 2, டிஜிட்டல் திறன்களுக்கான உதவிக்குறிப்புகளை மற்ற புத்தகங்கள் மூலம் படிக்கவும். 3, இணையதளம் வெப்சைட், அதில் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் இருக்குது, அதாவது மின்னஞ்சல் மார்க்கெட்டிங். ஸ்மார்ட் ஃபோன்களின் பயன்பாடுகள் நிறைய வந்துருக்கு இப்போ, பயன்பாடுகள்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 3, வாழ்க்கை மேலாண்மை திறனையும் மேனேஜ்மெண்ட் புக்ஸில் படிக்கணும். இதை பயன்படுத்தி வெற்றி பெறுவது எப்படி? உங்கள் உடல் அமைப்புக்குள் காஸ்மிக் காற்றலை அனுப்ப வேண்டும், அதாவது காஸ்மிக் சக்தி. மனம் அமைதி அடைகிறது மற்றும் புத்திசாலித்தனமாக செயல்படும். வேலை எளிதாக மாறும். நீங்கள் மெதுவாக உங்கள் திறமைகளை மேம்படுத்தலாம் மற்றும் உங்கள் உடலையும் மனதையும் நன்றாக மாற்றலாம்.
ஒரு விரிவான பார்வை, பொருத்தமான இடங்களில், அதாவது தலை, முதுகுக்கு மேல், இதயம், வயிறு, முதுகுத்தண்டின் முடிவு மற்றும் உடல் ரீதியான பிரச்சனை உள்ள இடங்களில் உள்நோக்கத்துடன் தொடரும். இந்த எந்த நேரத்தில் பிரச்சனை இருக்கோ அந்த நேரத்தில் உள்நோக்க எண்ணங்களோட தொட வேண்டும். தினசரி உடல் செயல்பாடுகளை செய்யுங்கள், அதாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது வீட்டு வேலையை செய்யுங்கள். உணவை மென்று மெதுவாக சாப்பிட வேண்டும். சரியான உணவை உண்ணுங்கள். ஒரு நல்ல உடலில் ஒரு நல்ல மனம் இதை அடையும் போது உங்கள் மனம் தானாகவே பொருத்தமான அறிவை தேடும். அதாவது ஒன்று, இணையதள வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் மூலமும், மின்னஞ்சல் மார்க்கெட்டிங் மூலமும், இமெயில் மார்க்கெட்டிங், ஸ்மார்ட் ஃபோன்கள் திறம்பட பயன்படுத்துவதன் மூலமும் தானாகவே நம்மளுடைய அறிவுத்திறன் வளரும். எனது பணி வந்து இதில் பல திசைகாட்டிகளை கொண்ட கப்பல் மாதிரி சரியான திசையை காட்டி கொடுப்பது தான். குணப்படுத்துவதை எப்படி துரிதப்படுத்துவது? குளிக்கவும் தவறாமல் தியானியுங்கள். நேர்மறை மன அனுபவமுறை வேண்டும், அதாவது பாசிட்டிவ் திங்கிங். மனித நேயத்தை நோக்கி கருணையுடன் சிந்திங்கள். மன்னிப்பை பழகுங்கள். உடற்பயிற்சி செய்யுங்கள். அது உங்களை குணப்படுத்தும் ஆற்றலை ஒழுங்குவதற்கு உதவுகின்றது. கோபப்பட வேண்டாம். சிகிச்சையின் போது பட்டு தோளாடை, தங்க நகைகளை அணிய வேண்டாம். கால்களை கடக்க வேண்டாம், அதற்காக கிராஸ் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்லுவோம். டிஜிட்டலை சர்வைவல். தற்போதைய டிஜிட்டல் உலகின் கீழே உள்ளது போன்ற செய்திகள் காலத்தின் தேவை. ஒரு அதாவது இதை இவ்வளவு நியூஸ்லாம் பேப்பரில் வருது. ஒரு மென்பொருள் வல்லுநர் தற்கொலை பண்ணிக்கொண்டார். ஒரு இளம் ஜோடி மென்பொருள் பொருளாளர்கள் இருவரும் விவாகரத்துக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள். குடும்பங்களில் நல்ல இணக்கம் இல்லை. டிஜிட்டல் சகாப்தத்தின் சவால்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும்? அதுக்கு நீங்கள் இந்த கீழே சொன்ன முறைகளை முயற்சி செய்ய வேண்டும். உடல் மற்றும் உணவு உணர்ச்சி பிரச்சனைகளுக்கு உங்கள் கைகளை பொருத்தமான இடங்களில் நோக்கத்துடன் வையுங்கள். அதாவது எனர்ஜி ப்ளஸ் தாட் ஈக்குவல் டு சக்ஸஸ். எண்ணங்கள் வேணும் கை வைக்கணும், என்ன இருந்தாலும் கை வைப்பீங்க. ஏதேனும் தெரிவு தேவைப்பட்டால் ஆலோசனைக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஃபோன் 9840737555. டிஜிட்டல் அறிவு. ஸ்மார்ட் ஃபோன்களின் பயன்பாடுகள் ரொம்ப நல்லா தெரியணும், நிறைய வந்துடுச்சு. தொலைபேசிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நல்லா தெரியணும். சோசியல் மார்க்கெட்டிங் அதனுடைய திறன்கள் அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இணையதள வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதலையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். வெப்சைட்டு டிசைனிங் அண்ட் மார்க்கெட்டிங். அப்புறம் மின்னஞ்சல் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங். காஸ்மோஸ் இருந்து மனம் உடல் அமைப்புக்கு ஆற்றல் பாய்கிறது. காஸ்மோஸ்ங்கிறது இந்த வானம். அங்கிருந்தால் தலைக்கு வந்து தலையிலிருந்து உடம்புக்கு பாய்கிறது. இயற்கையோடு இணக்கம் சீர்குலைந்தால் மனம் உடல் அமைப்பில் தலைகள் உருவாகின்றது. அது இயற்கையோடு வாழணும்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னா பிளாக்கேஜ் உண்டாகிறது, தடைகள். நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் அமைதியாக பொறுமையாக கேட்டதற்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டிருக்கிறேன்.